கரெக்டாக 1 மணிக்கு வந்துருச்சுங்க கோயம்புத்தூர். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆள் தலைவன் போட்டிங்கில் ரவுண்ட் அடிக்கிறா அப்படி. நம்ம ஊரில் ஒன்று இப்படி இல்லையேங்க சார். நம்ம ஊரில் ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லை ட்ரெயினை பார்த்துட்டு வேணும்னே வராப்படிங்க. நம்ம ஊரில் ஒன்று இப்படி இல்லை. பாருங்க பாலக்காடு போகிற வழி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாமே மழை தாங்க. பாலக்காடு போகிற வழி வந்து ஹீல்ஸ் ஏறுறது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா பாலக்காடு போட்டு செம்மையாக இருக்கும். இன்னும் போக போக பாருங்கள் எவ்வளோ மழை இருக்கும். எல்லா மக்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ட்ரெயின் ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர் டு பாலக்காடு எர்ணாகுளம் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். இன்னும் உள்ளே போனோடனே மின்சார கம்பியெல்லாம் போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. விலங்குகள் எதுவும் இந்த சைடு ட்ராக் சைடு வரக்கூடாதுன்னு அதையும் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து தமிழ்நாடு பாட்டுருங்க இப்போ இருக்குன்னு பாருங்கள். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. சூப்பராக இருங்க. கோயம்புத்தூர் டு பாலக்காடு வழி ட்ரெயின் ரூட்டு செம்மையாக செம்ம அழகாக இருக்குது. மலைகள் மலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலுங்க. எல்லா மக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு ட்ரெயின் ரூட்டுங்க செம்ம அழகாக இருக்குது. எல்லோரும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல் வந்து எல்லாம் பண்ணுங்கள். மெமரிஸ் முக்கியம். இங்கே இங்கே போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இதாங்க தமிழ்நாட்டு பார்ட்ரு கேரளா பார்ட்ருங்க. தமிழ்நாட்டு பார்ட்ரு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம். மக்கள் இந்த மலையெல்லாம் நம்ம ஊரில் எங்கேயே நடு சென்ட்ரல் இருந்துச்சுன்னா இந்நேரம் கொள்ளை அடிச்சிருப்பானுங்க. சூப்பராக இருங்க ஊர். இன்னும் நம்ம தமிழ்நாடு பாட்டுக்கு கேரளா பாட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மக்களை. என்ன பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காட்டுறேன். நைட் வந்தோன்னா பனிமூட்டத்தோடு இருக்கும். சூப்பராக இருங்க இடம் வேறு லெவலுங்க. இது வந்து கோயம்புத்தூர்ட்டும் எர்ணாகுளங்க. இது பாருங்கள் இந்த பிளேஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோக்கல் எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது அந்த வண்டியில் ஏறி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டான இதுங்க. இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. மழை தாங்க இருக்குதுல்ல ஐயில் செம்ம மழை அழகான மலை. பார்டர் கிராஸ் ஆயிடுச்சு. இது கேரளாங்க. அடுத்து கேரளா. சூப்பராக இருங்க ஊர். பட்டாசாக இருக்குது. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. ஆய் மக்களே பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க ட்ரெயின் பாருங்கள். எல்லாமே சிசிடிவி கரண்ட் சாக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேரளாக்காரங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு. அது பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது. நம்ம ராசி இது இருந்தால் யானை இல்லாட்டி மானு பார்க்கலாங்க. நம்ம ராசி இருக்கான்னு பார்ப்போம். டீப் ஃபாரஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்கும். மானு இல்லாட்டி யானை ஏதாவது ஒரு ரெண்டில் ஏதோ ஒன்று பார்க்கலாங்க. பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குங்க. நம்ம ராசி மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பார்த்துடலாங்க. இன்றைக்கி
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, சரியான அழகுங்க. கேரளானா கேரளா தான், இயற்கை நம்ம ஊரில் எல்லாம் அழிக்கிறானே இவனுக்கு பாருங்க எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கானுங்கட்டு. நம்ம ஊர் நாயங்க எல்லாக்கள்லையும் பணம் 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 பதுக்கி வைக்கிறதுல இருக்கானுங்க. சூப்பராக வச்சுருக்காங்க ஊர் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. வெல்கம் டு கேரளா, ஐயா தான் வெல்கம் டு கேரளா பாட்டு. இதுக்கப்புறம் கேரளாங்க, இதுக்கு இந்த பாட்டை பாருங்களே, உள்ளே வந்து சிசிடிவிலிருந்து எல்லாமே இருக்குங்க, கரண்ட்டு சாக்கு சிசிடிவி, ஒருத்த கூட உள்ளே காட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க இந்த ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க மாதிரிலாம் கிடையாதுங்க, அங்கே எவன் வேணால் உள்ளே நுழைஞ்சுக்கலாம், இங்கெல்லாம் ஒருத்தன் கூட காட்டுக்கு சைடு உள்ளே கூட போக முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த ரூட் வந்து, செம்ம ரூட்டுங்க, அழகாக இருக்கு. கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரூட்டு செம்ம சூப்பராக இருக்கு. மலையார் இது என்ன ஃபேக்ட்ரின்னு தான் தெரிலுங்க, நடு கைதில் நடு மலையில் கட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை சிமெண்ட் ஃபேக்ட்ரியா என்ன ஃபேக்ட்ரின்னு தெரிலுங்க எனக்கு. சூப்பராக இருக்குங்க ஊர், வேறு லெவல் பக்கா. டீ ஃபாரஸ்ட்டுங்க, எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரியான மலைப்பகுதிங்க, ட்ரெயின் இதில் வந்து ஸ்லோவாக தாங்க போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இது இதுங்க யானையோட ஃபாரஸ்ட் பகுதி, போர்டு போட்டிருந்தேங்க, யானைக்கு இது பார்க்க வாய்ப்பு உண்டான்னு பார்க்கலாம். இதான் நம்ம கண்ணில் ஒன்று காட்டியான படிச்சுனா சூப்பராக இருக்கும், ஏதாவது போகிறப்பெல்லாம் படிச்சுனா நல்லாயிருக்கு பார்க்கலாம். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம ஃபாரஸ்ட்டுங்க, டீப் ஃபாரஸ்ட். இன்னும் டபுள் ட்ராக் போட சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டம் தான் இதில் டபுள் ட்ராக் போட. லைட்டாக சுத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மரத்தையெல்லாம் வெட்டவே இல்லை, புல்லை மட்டும் தான் பாருங்கள் மரத்தை வெட்டில் பார்த்தீங்களா, புல்லை மட்டும் தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. கரெக்டாக பாருங்கள் பாலக்கடை வந்துருச்சுங்க வண்டி, கரெக்டாக 2 மணிக்கு பாலக்கடை வந்துட்டேங்க. கரெக்டான டைமிங்கில் தாங்க வண்டி வருது, கரெக்டாக 2 மணிக்கு பாலக்கடை ரீச் ஆகிட்டோம். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சூப்பராக இருங்க ஊர் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேர்ன்னு. இவங்க மலை மேலே வீடு கட்டுறானுங்க, அந்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலையே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மலையை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டுறானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, மலை மேலேயே படிக்கட்டு வச்சு வீடு கட்டுறாங்க. இவனுங்க பண்ணுறது நல்லாயிருக்கு. கரெக்டாக பாலக்கடை வந்துட்டோங்க, கரெக்டாக 2 மணிக்குங்க ஆன் டைம், கரெக்டாக ஆன் டைம் 2 மணி. எந்த லேட்டு இல்லைங்க, ட்ரெயின் 1 நிமிஷம் லேட்டு, 2 நிமிஷம் லேட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, கரெக்டான டைமிங்கில் வருதுங்க இந்த ட்ரெயின். பாலக்காடு ஜங்ஷனுங்க, எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களே. இதில் ஃப்ளாட் பரம் 6 ஃப்ளாட் பரம் இருக்குங்க, உனக்கு கரூர் டு பாலக்காடு ட்ரெயின் பிளாக் போட்டிருப்பேன். மக்கள் ஊர் பக்காங்க, செம்மையான ஊர் பாருங்கள். இவ்வளோ பெரிய பாலக்காடு ஆனால் ஜங்ஷன் பாருங்கள், சும்மா சின்னதாக தான் தெரியும், வீடுங்களே இல்லாத மாதிரி தான் தெரியும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஊரை, இயற்கை வளத்தை இவனுக்கு அழிக்காமல் வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயமே அதுதான், இயற்கை வளத்தை அழிக்கலை. நம்ம ஆளுங்க அந்த கனிம வளத்தை மேலேயே தான் குறியாக இருக்கானுங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக பாலக்காடு வந்துட்டேங்க.
ஆன் டைம் 2 மணி. பசி வேறு எடுத்து வச்சுங்க, இன்னும் சாப்பிடல. போய் எர்ணாகுளம் போய் சாப்பிடணுங்க. வண்டி 3 மணிக்கு தான் போகும். எர்ணாகுளம் 3 மணிக்கு தாங்க போகும் கரெக்டாக. ஃப்ளாட் பர் அந்த சைடு வருதுங்க, பாலக்காடு சந்திப்பு. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மக்கள் நம்ம மாதிரி தாங்க கிரீஸ் எல்லாம் பிடிச்சி அப்பி வச்சுருக்கீங்க. ஐயோ கூட்டம் நல்லா செம்மையாக இருக்கும் போலங்க. கூட்டம் ஆப்போசிட் இருக்குது, பரவாயில்லைங்க. இந்த வண்டிக்கு கூட்டம் இருக்கும். நம்ம எப்பயுமே அன்ரிசீவர் தாங்க, புக் பண்ணியெல்லாம் போகிறதில்ல, எப்பயுமே அன்ரிசீவர் தான். பாலக்காடு எல்லா மொழியிலும் இருக்கும் பாருங்கள். ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நம்ம மொழியெல்லாம் தமிழெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க, ஹிந்திலெல்லாம் கிடையவே கிடையாது. பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டங்க, கூட்டம் பாருங்கள், டிச்சுன்னு இருக்குது. கூட்டம் செம்ம கூட்டமாக நிற்கிது பாருங்கள். ஆப்போசிட் ஒரு பேசஞ்சர் நிற்கிது, ஆனால் அது ஈவினிங் எடுப்பாங்க.